பெரும் சவாலாக உள்ள கழிவுப் பொருட்கள் மேலாண்மை தொடர்பில் ஜவுளி மறுசுழற்சித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் அமைப்பினர் கோவையில் தெரிவித்துள்ளனர். ஜவுளி மறுசுழற்சி குறித்த மாநாடு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. ஜவுளி மறுசுழற்சியில் சிறந்த நடைமுறைகளை உருவாக்கவும் இதில் உள்ள தொழில் வாய்ப்புகள் மற்றும் துறை தொடர்பான தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் விதமாக நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரள, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் வெங்கட் பிரதீப் பட்டேல், சேவியோ மற்றும் ராஜேஷ் ஆகியோர் ஜவுளி மறுசுழற்சி துறையில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே அருள்மிகு கன்னியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இழுப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கன்னியம்மன் ஆலய திருவிழா 70ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு கரகம் எடுத்து பொங்கல் வைத்து விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கிராமங்களில் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் பக்தர்கள் சுமார் 10 அடி நீளம் கொண்ட வேல் உள்ளிட்டவற்றை அழகு குத்திக் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் இழுப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர். சென்னை பாடியநல்லூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்குன்றம் உதவி ஆணையர் முருகேசன் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்து மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். பின்னர் மாணவர்களிடம் போதைப் பொருள் தடுப்பு குறித்து கேள்வி கேட்டு அதில் வென்றவர்களுக்கு பரிசுத் தொகையும் வழங்கினார். பின்னர் மாணவர்கள் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி தனது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தேசிய கொடி வழங்கி கொண்டாடினார். 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி பறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வகையில் வில்லிவாக்கம் கேந்திர வித்ராலியா பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி எழிலரசி தனது பிறந்தநாளை முன்னிட்டு தான் சேமிப்பில் வைத்திருந்த பணத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேசிய கொடி வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார். வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தேசிய கொடி மற்றும் இனிப்பு வழங்கி தேசபக்தியை வெளிப்படுத்தினார். இந்த பள்ளி மாணவியின் செயலை பொதுமக்கள் மற்றும் அப்போது பணியில் இருந்த காவலர்கள் வெகுவாக பாராட்டினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரோந்து படகில் தேசிய கொடியேற்றி தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மரியாதை செலுத்தினர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் காவல் நிலையங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாம்பன் மற்றும் மண்டபம் கடல் பகுதியில் ரோந்து படகில் தேசிய கொடியேற்றி தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மரியாதை செலுத்தினர். இதனிடையே சுதந்திர தினத்தையொட்டி அந்நிய நபர்கள் கடல் வழியாக ஊடுருவக்கூடும் என தகவல் வெளியானதை அடுத்து வாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் தீஜ்ரி பண்டிகையொட்டி சிந்தி சமூக பெண்களின் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. கணவனின் நீண்ட ஆயுள் மற்றும் தொழில் விருத்தி மற்றும் செல்வம் பெருக சிந்தி சமூக பெண்கள் தீஜ்ரி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் சிந்தி சமூக மக்களின் தீஜ்ரி பண்டிகை விழா கோவை RS புரம் பகுதியில் உள்ள சிந்து சதன் கம்யூனிட்டி அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருமணமான சிந்தி சமூக பெண்கள் வண்ண வண்ண ஆடை அணிந்து மேடையில் ஒய்யாரமாக நடந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை சைதாப்பேட்டையில் சமையல் கலை நிபுணர் 100 கிலோ வெண்ணெயில் காந்தி மற்றும் பாரதியாரின் சிலைகளை வடிவமைத்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சமையல் கலை நிபுணர் வினோத்குமார் என்பவர் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தையொட்டி பல்வேறு விதமான கலைநயத்துடன் உணவுகளை வடிவமைத்து வருகிறார். அந்த வகையில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 100 கிலோ வெண்ணெயில் மகாத்மா காந்தி மற்றும் பாரதியாரின் சிலை மற்றும் இந்திய தேசிய கொடியினை வடிவமைத்து அசத்தியுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஸ்ரீ மாரியம்மன் திருவிழா நடைபெற்றது. குத்தலள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக ஆடு, கோழி உள்ளிட்டவைகளை பலியிட்டு பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பின்னர் வேடியப்பன் சாமியை அலங்கரித்து மேலதாளம் மற்றும் வானவெடி முழங்க பெண்கள் மாவிளக்கு தட்டு மற்றும் பூஜை பொருட்களை எடுத்து சுவாமி வாகனத்தில் ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ஆந்திராவிற்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டிலிருந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிற்கு செல்லும் விரைவு ரயில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரயிலில் இருந்த 25 ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவற்றை மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் பேபி இந்திராவிடம் ஒப்படைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கடத்தல் கும்பலை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருமணமாகி மனைவி உள்ள நிலையில் வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சித்த கணவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கத்திரிச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் உதயகுமார் கட்டிட வேலை செய்யும் இவருக்கு திருமணமாகி 4 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. மேலும் இவரது மனைவி கர்ப்பமாக உள்ளார். இந்நிலையில் இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சிப்பதை அறிந்த அவரது மனைவியின் தாயார் மேல்மருவத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் உதயகுமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 19ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோயம்பேட்டில் இயங்கி வரும் தூய தாமஸ் அறிவியல் கல்லூரியில் 5000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரியில் பயின்ற 1500-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்லூரியின் தாளாளர் தலைமையில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரதீப் பிலிப் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். சென்னை பெரம்பூரில் 75வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாத யாத்திரை நிகழ்வு நடைபெற்றது. இந்திய தேசத்தின் 75வது சுதந்திர தின விழா நாளை மறுநாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு தலைமையில் பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. எம்ஆர் நகர் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து துவங்கி பார்வதி நகர் காந்தி சிலை வரை பாத யாத்திரையாக நடந்து சென்றனர். இதில் சர்க்கிள் தலைவர் ரஜினி செல்வம் உட்பட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கொடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகின்ற 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பரமக்குடியில் உள்ள பாரதியார் நடுநிலைப் பள்ளி மற்றும் நகராட்சி தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய கொடி வழங்கப்பட்டது. மேலும் அனைவரும் அவர்களது வீட்டில் கொடியேற்றி சுதந்திர தின விழாவை கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பெங்களூரிலிருந்து மாலத்தீவுக்கு புறப்பட்ட விமானம் கோவை விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்திலிருந்து தீப்பிடித்ததற்கான எச்சரிக்கை மணி ஒலித்ததாகவும் இதனால் உடனடியாக விமானி கோவை விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து தரையிறக்கியதாகவும் கூறப்படுகிறது. விமான நிலையத்தில் தீயணைப்புத் துறையினர் தயாராக இருந்த நிலையில் விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் பத்திரமாக வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து விமானத்தை சோதனை செய்ததில் தீ ஏதும் ஏற்படவில்லை என்பது உறுதியானது.
மாநில அளவில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் அரசு பள்ளி மாணவி தங்கப்பதக்கம் வென்றார். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் லக்ஷனா என்ற மாணவி 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் ஆரணி தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் லக்ஷனா முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். இதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவியை பாராட்டி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர். பின்னர் பள்ளி மாணவர்கள் அனைவரும் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மானாமதுரை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் உடைமைகள் முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல் ரயில் நிலையத்திற்கு வரும் பார்சல்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சிசிடிவி கேமராக்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது.